அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கணும் அப்படின்னா தினந்தோறும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு ஏராளமான விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் நாம் கடைபிடிக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் கூட மகாலட்சுமியை எளிதாக நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் முக்கியமான ஒன்றாக நாணய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பணத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்புகளை காட்டிலும் இந்த நாணயத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு ரொம்பவே அதிகங்க. ஆன்மீகத்தில் ஒரு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மகத்துவத்தை நம்ம அளவில்லாத வகையில் சொல்லுவாங்க. பல கோடிக்கு அதிபதியாக மாற்றக்கூடியதாக இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நாணயத்துக்கான வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பணத்தை விட நாணயங்களுக்கு அதீத சக்தி இருக்கிறதா பழங்காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் அதை நம் அதீத சக்தி அப்படின்னு பயன்படுத்தி வரோம். பொதுவாகவே மொய்ப்பணம் வைக்கும்போது 100 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மதிப்பை காட்டிலும் 101 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்தான். அப்போ தான் அந்த 1 ரூபாயை தேடி அலைவோம். அப்போ தான் அதனுடைய மதிப்பும் நமக்கு முழுமையாக தெரியும். நாணயம் பற்றி ஆன்மீக வழியாக என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நாணயங்கள் மகாலட்சுமியினுடைய சொரூபமாக பார்க்கப்படுவதால் இந்த நாணயங்களை அங்கும் இங்கும் சிதற விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீடு, கடை, தொழில் இது போன்ற இடங்கள்லையெல்லாம் நாணயங்களை ஆங்காங்கே குப்பை போல் போட்டு வைக்கக்கூடாதான். அப்படி போட்டு வைத்தால் அந்த இடத்துல பணம் சேருவது தடைப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. நாம் பணத்தை வைத்திருக்கக்கூடிய இடங்களையெல்லாம் கட்டாயமாக 1 ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 ரூபாய் நாணயம் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் பணமானது வீண் விரையும் ஆகாமல் மென்மேலும் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. குறிப்பாக நம்ம பணம் வைக்கக்கூடிய இடங்களில் இந்த 1 ரூபாய் நாணயம் வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, மணி பர்ஸ், கல்லாப்பட்டி, அஞ்சரப்பட்டி, பீரோ ஆகிய இடங்களில் நாம் இந்த பணத்தை சேர்த்து வைக்கலாம். 1 ரூபாய் நாணயத்தை மட்டும் வைக்கலாம். பணம் பன்மடங்கு இதனால் பெருகும் அப்படின்னும், அந்த 1 ரூபாய் நாணயத்தை எப்போதும் செலவு செய்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய தொழில் துவங்க நினைக்கிறவங்க, புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுறவங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியில் செல்கிறவங்க, காரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ராசியான நபர்கிட்ட அவர்களுடைய கையால் 1 ரூபாய் நாணயத்தை பெற்றுக்கொண்டு செல்லலாம். நினைத்தது நடக்கும், அதாவது நினைத்த காரியம் தடை இல்லாமல் அப்படியே நடக்குமா. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு 1 ரூபாய் நாணயங்களை கொண்டு அர்ச்சனை செய்து பார்க்கலாம். 108 1 ரூபாய் நாணயங்களை சேகரித்து ஒரு டப்பாவில் போட்டு வைத்து அதனை பூஜை அறையில் வைக்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் நாணயங்களை எடுத்து மகாலட்சுமிக்கு ஓம் மகாலட்சுமியை போற்றி என்ற மந்திரத்தை ஒவ்வொரு முறையும் உச்சரித்து கொண்டு ஒவ்வொரு நாணயங்களாக அர்ச்சனை செய்யலாம். அப்படி செய்து வரும்போது நம்ம வீட்டில் பண கஷ்டம் எப்போதுமே ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. தீராத கஷ்டம் வரும்போது இறைவன்கிட்ட நம்மளுடைய குறைகளை வேண்டிக் கொண்டு 1 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து பூஜை அறையில் வைக்கலாம். நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அதை எடுத்து உண்டியலில் காணிக்கையாக செலுத்தலாம். இது காலகாலமாக நம்ம முன்னோர்கள் செய்து வரக்கூடிய எளிய பரிகார முறையாக தான் இருக்குது. இப்படி நாம் செய்யும்போது எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையும் மாறி துன்பம் தொலையும் என்பது நம்பிக்கையோடு சொல்லப்படுது. சில்லறை நாணயங்கள் சப்தம் கேட்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில்லறை நாணயங்கள் வந்து நம்ம வீட்டில் சத்தம் கேட்கும்போது அது நம்ம வீட்டில் நிறைய செல்வ வளத்தை பெருக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் நாணயங்களை போட்டு வைக்க மரத்தாலான பெட்டியை பயன்படுத்துறது இன்னும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அந்த பெட்டியை வடக்கு திசையில் வைத்து கிழக்கு நோக்கியபடி பணத்தை எடுக்கும்படி அமைக்கலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதில் இருந்து சில்லறை நாணயங்களை எண்ணுகிற சப்தத்தை நம்ம வீட்டில் வரவழைக்கலாம். நாணயங்களை எண்ணும் சப்தம் நம்ம வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியை வெளியில் போக விடாமல் செய்யும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கோவில்களில் நாணயங்களை எண்ணக்கூடிய சத்தம் கேட்கும்போது அந்த கோவில்களில் காணிக்கை செலுத்த வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்குமா. 1 ரூபாய் நாணயத்தை மட்டும் கையில் வைத்து கொண்டு
ஊரை விட்டே ஓடி வந்த பலரும் கூட இன்னைக்கு கொடிசுவராக மாறி இருக்கக்கூடிய கதைகளை நம்ம கேட்கும்போது ரொம்பவே வியப்பாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நடந்த ஒரு உண்மைதான். இப்படி ஒரு ரூபாய் நாணயம் ஆன்மீகத்தில் வகிக்கக்கூடிய பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே வியப்புக்கு உரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் இந்த ஒரு ரூபாய் நாணயத்திற்கு மதிப்பெடுத்து அதை நாம் போற்றி பாதுகாத்து நாம் வழிபடும்போது நிச்சயமாக அது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்று சொல்லலாம். அந்த வகையில் பணம் அப்படிங்கிறது நிலையான ஒரு பொருள் கிடையாது என்று சொன்னாலும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரிடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது போன்ற தருணங்களில் நம்மக்கிட்ட மகாலட்சுமி எப்போதும் இருப்பாள் என்று சொல்லிட முடியாது. எந்த ஒரு வீட்டில் காலையில் எழுந்ததோ சுப்பிரபாதம் ஒழிக்குதோ அந்த வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. அதனால தான் கோவில்களில் முதல் பாடலாக சுப்பிரபாதம் போடுறாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை மாலை என ரெண்டு வேளையும் விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும். காலையில் செய்யப்படக்கூடிய பூஜையில் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு தேவையான பொருட்களை தயார் செய்து வச்சுக்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமையில் 5 வெற்றிலைகள், 5 கொட்டைப்பாக்கு மற்றும் ஒரு 5 ரூபாய் நாணயம் வச்சுக்கலாம். பூஜைக்கு தேவையான 5 ரூபாய் நாணயங்களை முன்கூட்டியே நாம் சேகரித்து வைத்துக்கொண்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு வசதியாக இருக்கும். காலை பூஜையறையில் வழிபாடு செய்யும்போது ஒரு சிறிய தாம்பூலத்தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். 5 வெற்றிலைகளை காம்பு நீக்கி சுத்தம் செய்து வச்சுக்கலாம். வெற்றிலைகளுடைய காம்பலை மூதேவி வாசம் செய்வதா ஐதீகங்கள் சொல்லப்படுது. எனவே பரிகாரம் செய்கிறவங்க காம்பை நீக்கி விடுவது மிகவும் நல்லது. வெற்றிலையின் மேலே எடுத்து வைத்திருக்கக்கூடிய 5 கொட்டைப்பாக்குகளை வைக்கலாம். அதற்கு தட்சணையாக 5 ரூபாய் நாணயத்தை சமர்ப்பணம் செய்யலாம். பிறகு பூஜையறையில் இருக்கக்கூடிய சுவாமி படத்துக்கு தீப தூப ஆராதனைகள் காண்பிக்கலாம். இதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்றாங்க. முதல் வெள்ளிக்கிழமையில் செய்தவற்றையே அடுத்த வெள்ளிக்கிழமையில் செய்யும் பொழுது கூட புதிதாக மாற்றிவிட்டு பழைய 5 ரூபாய் நாணயத்தை அப்படியே கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய உண்டியில் சேர்த்து விடலாம். இவ்வாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து செய்து வர மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். வெற்றிலை பாக்கு என்பது தாம்பூலம் கொடுக்க பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருட்களை மங்கள பொருட்கள் என ஆன்மீக சாஸ்திரம் எடுத்துரைக்குது. கலைகளை கற்கும் போது குருவிற்கு தட்சணை கொடுப்பது போல நம்மளுடைய வாழ்வு வளமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இறைவனிடத்தில் தட்சணம் கொடுப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் என்று கூட சொல்லப்படுது. குறிப்பாக நாம் இந்த நாணயங்களை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, காமாட்சி விளக்கு ஏற்றும்போது அந்த விளக்கில் நாணயத்தை போட்டு ஏற்றுறது கூட பார்த்துருப்போம். அதாவது காமாட்சி விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை போட்டு அதன் பிறகு திரி போட்டு தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்தால் நம்ம வீட்டில் சுபகாரிய தடை நீங்கும், சொத்து வாங்கக்கூடிய யோகம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக சொந்த வீட்டை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறவங்க 5 ரூபாய் நாணயத்தை இப்படியாக காமாட்சி அம்மன் விளக்கில் போட்டு ஏற்றுவாங்க. சில பேர் 1 ரூபாய் நாணயத்தையும் காமாட்சி அம்மன் விளக்கில் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருவாங்க. இந்த 5 ரூபாய் நாணயத்தில் தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய நாணயம் கிடைத்தால் அது மிகவும் சிறப்பானது. நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும் காமாட்சி அம்மன் விளக்கில் தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 ரூபாய் நாணயத்தை போட்டு தீபம் ஏற்றலாம். சில பேர் 1 ரூபாய் நாணயத்தையும் காமாட்சி அம்மன் விளக்கில் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருவாங்க. அந்த 5 ரூபாய் நாணயத்தில் தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய நாணயம் கிடைத்தால் மிகவும் சிறப்பு. நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும் போது காமாட்சி அம்மன் விளக்கில் தங்க நிறத்தில் இருக்கும் 5 ரூபாய் நாணயத்தை ஏற்றி போட்டு தீபம் ஏற்றலாம். சிறிய அளவில் 1 கிராமுக்கும் குறைவான தங்க காசு இருந்தால் கூட மகாலட்சுமியின் உருவம் பொறிக்கப்பட்ட தங்க காசு கிடைத்தது அப்படின்னா கூட அந்த தங்க நாணயத்தை வாங்கி நம்ம வீட்டில் காமாட்சி அம்மன் தீபத்தில் போட்டு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுவதால் நம்ம வீட்டில் எப்போதுமே பண கஷ்டம், மன கஷ்டம், எந்த பிரச்சனையும் இருக்காது என்றும் அனைத்தும் படிப்படியாக குறைய தொடங்கும், நம்மளுடைய வாழ்க்கை காலப்போக்கில் தங்கம் போல மின்ன தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்க நாணயத்தை போடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி தீப வழிபாடு செய்வதை விட நெய் ஊற்றி தீப வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. தினந்தோறும் இதை செய்ய முடியாதவங்க வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது தங்க நாணயத்தில் நெய் ஊற்றி காமாட்சி அம்மன் தீபம் அல்லது கஜலட்சுமி விளக்கு போட்டு தீபம் ஏற்றுவது நல்லது. மற்ற நேரங்களில் நாணயத்தை எடுத்து சுத்தம் செய்து பீரோவில் பத்திரப்படுத்தி கூட வச்சுக்கலாம்.
நாம் தற்சமயம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை தரமான நிலையில் இருந்தாலும் அல்லது அந்த நிலையில் மாறி அடுத்தடுத்த உயர்நிலைக்கு செல்வதற்கு நாம் தீப வழிபாடு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களும் நீங்குவதற்கு இந்த தீப வழிபாடு முக்கிய பங்கு. மகாலட்சுமி தாயார் இந்த தீப ஒளியில் தங்கத்தின் ரூபத்தில் காமாட்சியம்மன் விளக்கில் நிரந்தரமாக நம்ம வீட்டிலேயே தங்கிவிடுவாள் என்று சொல்லப்படுவதால் இந்த காமாட்சியம்மன் விளக்காகட்டும் அல்லது எந்த ஒரு விளக்கிலும் இப்படி நாணய வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு என சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் தீப வழிபாடு நாணய வழிபாடு பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.